இன்னைக்கு நம்ம ஷீரடி சாயப்பா பிளஸ்ஸிங் சேனலில் சனீஸ்வரனையே ஏமாத்தின விநாயகர் கதையை தான் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களில் சனி போல கொடுப்பவரும் கிடையாது, கெடுப்பவரும் கிடையாது. மனித வாழ்வில் 3 முறை 7.5 சனி வந்து போகும். மனிதர்களுக்கு 7.5 என்பது போல தேவ தூதர்களுக்கு 7.5 மாதம், கடவுள்களுக்கு 7.5 நாள். கடவுள்களையும் விட்டு வைக்கிறதில்ல சனீஸ்வர பகவான். அவர் விநாயகரை பிடிக்க வேண்டிய காலம் வந்தது. விநாயகரை பிடிக்க வந்தார் சனீஸ்வரன். விநாயகப் பெருமானே, என் கடமைப்படி நான் உங்களை 7.5 நாட்கள் பிடிச்சிருக்க வேண்டிய காலம் இது. அதற்கான பலன்களையும் நீ அனுபவிக்க வேணும். என் கடமையை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேணும்னு சொன்னார் சனீஸ்வர பகவான். விநாயகர் எதுவும் மறுத்து பேசலை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க, நான் என் தாயிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்க இருக்கிறத சொல்லிட்டு வரேன்னு சொன்னார். நீங்கள் நாளைக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார். என் முதுகில் இன்னைக்கு போய் நாளைக்கு வரேன்னு எழுதிட்டு போங்கன்னு சொன்னார் விநாயகர். சனீஸ்வரனும் விநாயகருடைய முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு போனார். மறுநாள் தான் கூறியபடியே சனீஸ்வரன் வந்தார். என் முதுகில் என்ன எழுதியிருக்கிறீங்க, அதை கொஞ்சம் படிங்கன்னு சொன்னார் விநாயகர். இன்று போய் நாளை வருகிறேன் என்று முதல் நாள் தான் எழுதியதையே படித்தார் சனீஸ்வரன். சனீஸ்வரரே, நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க, சொன்னபடியே நடந்துக்குவீங்க. நீங்கள் தான் இப்போது இன்று போய் நாளை வருகிறேன் என்று கூறினீங்க. இன்று போய் நாளை வாருங்கள் என்று அவரை அனுப்பி வச்சார் விநாயகர். சனீஸ்வரர் மறுநாள் வந்தார். முதல் நாள் கதையே அன்னைக்கும் தொடர்ந்துச்சு. 7வது நாள் சனீஸ்வரன் இன்று போய் நாளை வருகிறேன் என்று படித்ததும் விநாயகர் நீங்கள் எழுதியதை நீங்களே அழைச்சிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னார். சனீஸ்வரனுக்கோ ஒரே சந்தோஷம். நாளை விநாயகரை எப்படியாவது பிடிச்சிடலான்னு மகிழ்ந்தார். அவர் மனதில் நினைத்ததை புரிந்து கொண்ட விநாயகர், சனீஸ்வரரே, நீங்கள் கூறிய 7.5 நாட்கள் இன்றோடு முடிஞ்சிருச்சு, நாளை நீங்கள் என்னை பிடிக்க முடியாதுன்னு கோரினார். சனீஸ்வரனோ தோல்வியுடன் திரும்பினார். சனீஸ்வரனையே ஏமாற்றியவர் விநாயகர். 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் விநாயகரை வணங்கினா போதும், 7.5 சனி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.